ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாலோகிராம் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீ இப்போ பண்ணுற மாதிரியா? ஸோ இது கிடையாது, இது வந்து எடிட்டிங்கு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாலோகிராம் எஃபெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த டிவைஸ் என்ன பண்ணும்? இது டிவைஸ்லாம் கிடையாது, இது வெறும் கார்ட்போர்டு. கார்ட்போர்டா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஹாலோகிராம் எஃபெக்ட்டை நாலு பக்கம் கண்ணாடி வச்சு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மெத்தட். ஈஸியாக மேக்ஸிமம் கார்ட்போர்டே யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான ஹாலோகிராம் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹாலோகிராம் எஃபெக்டை இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாலோகிராம் வந்து துண்டாக தெரியும். டே டைம்லையும் சரி, நைட் டைம்லையும் சரி, இதோட எஃபெக்ட் வேற லெவலில் இருக்கும். சரி, இது எப்படி பண்ணுறது சீக்கிரம் சொல்லு. செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஹாலோகிராம் எஃபெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமாக உங்களுக்கு லென்த்தான ஒரு கார்ட்போர்ட் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிடி கேஸ் தேவை. சிடி கிடையாது, சிடிக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் வந்து தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் டோர் வந்து நமக்கு கிளாஸில் இருக்கனால. ஆமாம், சிடி கேஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? சிடி கேஸ் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும், வெட்டுறதுக்கு எந்த வேலையும் இருக்காது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பரண்டான பாக்ஸ் ஷேப் இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிடி கேஸ் வந்து பெஸ்ட். ஆமாம், கார்ட்போர்டுன்னு சொன்னால் அதோட மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லை. கார்ட்போர்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிடி கேஸ் லென்த்தாக வைக்கிற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பெரிய கார்ட்போர்டை ஓரமாக வச்சுருங்க. நம்ம மொபைலை உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. மேலே மொபைலை நீங்கள் வச்சு சுத்தில வந்து பாத்தீங்கன்னா பென்லயோ இல்ல மார்க்கர்லயோ கொஞ்சம் கேப் விட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மொபைல் ஷேப் மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு 3-3 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதை தான் நம்ம மடித்து பாக்ஸ் ஷேப்பில் க்ரியேட் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். மொபைல் எப்படி நம்ம தலைகீழே வைக்கிறப்ப கீழே விழாமல் இருக்க சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த சென்டர் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 கார்னரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பீசஸ் வந்து தேவையில்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக ஃப்ரேம் அவுட்லைன் வந்து போட்டிருப்பீங்க. அந்த அவுட்லைன் சுற்றிலும் பிளேடால் கீறி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களால் மடக்க முடியும். ஸோ பிளேடில் கீறினதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இப்படி மடக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் ஷேப்பை நீங்கள் கம்மோ ஃபெவிகாலோ எதோ வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். பாக்ஸ் ஷேப்பில் க்ரியேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஹோல் இருக்கனால இதுக்குள்ளே நம்ம மொபைலை வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலுக்கு ஒரு ஹோல்டராக இது பயன்படும். முக்கியமாக நீங்கள் கிரியேட் பண்ண அந்த மொபைல் ஹோல்டரில் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கர் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு மொபைல் கேஸ்க்கு மேலே கருப்பு கலரில் பெயிண்ட் அடிக்க சொல்கிறேன்? மொபைலை நீங்கள் இதில் வீடியோ ப்ளே பண்ணி உள்ளே வைக்கிறப்போ இது மேலே வைப்பீங்க. இதில் ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருந்தால் தெரியாது, இதுவே வேற ஏதாவது கலராக இருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த கண்ணாடியில் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம பிளாக் அடிக்கிறோம். ஓ, புரியுது புரியுது. ஓகே, மொபைல் ஹோல்டரோட வேலை முடிஞ்சது. இதை வச்சுட்டு பெருசாக நம்ம வச்சுருக்கக்கூடிய கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 சிடி ஃப்ரேம் அளவுக்கு வந்து எடுத்திருந்தோம். இதை முக்கியமாக நீங்கள் மார்க் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடக்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சிடி கேஸில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டை தனியாக வச்சுக்கோங்க. இந்த கார்ட்போர்டை 3 டிவிஷனாக வந்து பிரிச்சுருப்போம். லெஃப்ட் சைடில் கரெக்டாக அந்த சிடி கிளாஸை வச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அந்த கிளாஸ் ஃப்ரேமை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு கிராஸாக நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில், லெஃப்ட் சைடில் இந்த டைரக்ஷனும் ரைட் சைடில் இந்த டைரக்ஷன்லையும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வி ஷேப்பில் இருக்கும். அடுத்ததான் அந்த சிடியோட கிளாஸ் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி லைனில் ஒட்ட போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்ச அந்த 45 டிகிரி லைனில் ரைட் சைடு வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாக்ஸை மடக்கி லெஃப்ட் சைட்லையும் வந்து ஒட்டிக்கணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் நம்ம ஒட்டியிருக்கோம். ஃபைனலாக ஒன்று வந்து பண்ணோம். முன்னாடி கிளாஸில் வீடியோ ப்ரொஜெக்ஷன் நடக்கிறப்ப பின்னாடி டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்காக இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் மூலிமா பிளாக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸையும் பேக்கில் வந்து ஒட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒட்டக்கூடாது, பேக் சைடில் ஒட்டிக்கணும். ஓகே, நம்ம மேக் பண்ணியாச்சு. இதை நம்ம வீடியோ வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல, கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. எல்லாமே முடிச்சாச்சு, டெஸ்ட் பண்ண போகிறோம். மொபைல் ஹோல்டரில் மொபைலை தலைகீழே போட போகிறோம்.
போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த மொபைல் ஹோல்டரை எங்கே வைக்கணும் அப்படின்னா கிளாஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து வைங்க. அப்போ தான் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய வீடியோ கரெக்டாக சென்டராக தெரியும். இதில் என்ன வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, யூடியூப்லேயே ஹாலோகிராம் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப நிறைய வீடியோஸ் வரும். நார்மலாக ஹாலோகிராம் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா 4 டைரக்ஷனில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது சிங்கிள் வீடியோக்கான ஹாலோகிராம். அதனால் ஹாலோகிராம் சிங்கிள் வீடியோ அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிடுங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு முக்கியமாக உங்கள் மொபைலோட பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா இதில் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அதனால் மொபைல் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு மொபைல் ஹோல்டரில் தலைகீழ உங்கள் மொபைலை வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து வைங்க. ஸோ இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள், அந்த ஹாலோகிராம் சிங்கிள் வீடியோ எப்படி தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஹாலோகிராம் தனியாக தெரியும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி இது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்க்குறங்க, அந்த ஹாலோகிராம் எஃபெக்ட் வந்து தலைகீழே தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட மொபைலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன், உண்மையிலேயே அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த ஹாலோகிராம் எஃபெக்ட் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கு. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான் கேமராவை மூவ் பண்ணாலும் ரியலிஸ்டிக்காக அந்த ஹாலோகிராம் எஃபெக்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே துண்டாக தெரியுது. ஸோ இது இன்னும் டார்க்கில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சே, செம்மையாக இருந்தது, நம்மளும் செய்யணும். ஆமாம், இந்த சிடி கேஸை எங்கேருந்து சுட்ட? என்னது சுட்டியாவா? இல்லைப்பா, நானும் செய்யணும்ல, எங்கேருந்து வாங்கினேன்னு கேட்டேன். அது எங்கேயாவது கடையில் விற்கும், போய் வாங்கிக்க. அப்போ ஓகே, உடனே செஞ்சிட வேண்டிதான். விடு ஜூட். ஃபைனலாக வீடியோவோட எண்டு கொண்டோம். இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணால் அந்த ஹாலோகிராம் எஃபெக்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கான்செப்டில் போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.